ஆங்கிலேயரை முதன் முதலில் எதிர்த்து போராடியவர் தான் நம்முடைய வீரன் அழகுமுத்துக்கோன். வீர தமிழராக திகழ்ந்த இவரது வரலாற்று மற்றும் விடுதலை போராட்டம் பற்றி சில புகழுரைகள் உங்களுக்காக. யார் இந்த அழகுமுத்துக்கோன்? அழகுமுத்துக்கோன் அவர்கள் திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள கட்டாளங்குளம் என்ற கிராமத்தில் தந்தை மன்னர் அழகுமுத்துக்கோனுக்கும் தாய் அழகுமுத்தம்மாள் என்ற பாக்கியத்தம்மாளுக்கும் மகனாக பிறந்தார். 1750 தந்தை மன்னர் அழகுமுத்துக்கோன் அனுமந்தங்குடி போரில் வீரமரணமடைந்தார். தந்தை இறந்த அதே ஆண்டு 1750 வீர அழகுமுத்துக்கோன் தன்னுடைய 22 வயதில் மன்னராக முடிசூட்டி கொண்டார். முதன் முதலாக ஆங்கிலேயரை எதிர்த்து பாளையக்காரர்கள் ஆங்கிலேயர்களுக்கு கப்பம் கட்டுவதை தடுக்கவும் செய்தார். அதனை அடுத்து பெத்தநாயக்கனூர் கோட்டையில் வீரன் அழகுமுத்துக்கோனுக்கும் முகமது யூசப் கானுக்கும் போர் நடைபெற்றது. இந்த போரில் அழகுமுத்துக்கோனின் வலது கால் சுடப்பட்டு அழகுமுத்துக்கோனும் அவருடைய 6 தளபதிகள் மற்றும் 248 போர் வீரர்களும் இரும்பு சங்கிலியால் பிணைக்கப்பட்டு நடுக்காட்டூர் என்ற இடத்திற்கு கொண்டு செல்லப்பட்டனர். பீரங்கி முன் நிறுத்திவிட்டு வரி செலுத்துமாறு வற்புறுத்தப்பட்டனர். மன்னிப்பு கேட்டால் உயிர் மிஞ்சும் என்று சொல்லியும் கூட வீர அழகுமுத்துக்கோன் மன்னிப்பு கேட்க மறுத்துவிட்டார். பிறகு 248 வீரர்களின் வலது கரங்களை வெட்டி சாய்க்கப்பட்டன. பீரங்கி முன்னின்ற வீர அழகுமுத்துக்கோனும் அவருடைய 6 தளபதிகளும் பீரங்கி குண்டுகளை தங்கள் மார்பில் மலர் மாலை போல ஏற்றி வீரமரணம் அடைந்தனர். கிபி 1759 அழகுமுத்துக்கோன் நடத்திய இந்த போர்தான் வெள்ளையர்களை எதிர்த்து நடைபெற்ற முதல் விடுதலை போராகும். தமிழக அரசு வீரன் அழகுமுத்துக்கோனுக்கு அழகான மணிமண்டபம் கட்டியுள்ளது. வீரன் அழகுமுத்துக்கோன் இந்த மண்ணை விட்டு சென்றாலும் என்றும் தமிழ் மக்கள் மனதில் மறையாமல் தான் வாழ்ந்து கொண்டே இருப்பார் என்பதே நிதர்சனமான உண்மை. இன்று வீரன் அழகுமுத்துக்கோனின் 267வது குரு பூஜையை முன்னிட்டு இந்த காணொளியை தமிழ் மக்கள் அனைவரும் தவறாமல் காண வேண்டும் என்பதே என்னுடைய கோரிக்கை. நன்றி.